ஹாய், வெல்கம் டு மது கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடேபிள் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வாழைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, தோல் சீவி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம காய் சீவுற இது இருக்குல்ல, அதுலேயே வந்து இந்த மாதிரி பஜ்ஜி சீவுறதுக்காக கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா காயையும் நான் சீவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலருக்கு தேவையான அளவு ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக வர வரைக்கும், இதுவும் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு, மாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போது நான் ஒரு காயாக டிப் பண்ணி இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, கேரட் இப்போது மாவில் டிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா காயையும் இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 வகையான பஜ்ஜி வந்து இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி செய்யும்போது காய்லாம் வந்து பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.